வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நாம் 35வது நாள் வந்துட்டுருக்கோம். 48 நாள் சேலஞ்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இன்னும் சில நாட்களில் 48 நாள் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 30 நாட்களை கடந்து வரும் சகோதரர்கள் நிச்சயமாக ஃப்ளாட்லைனை கடந்த ஒரு அமைதியான நிலைக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. வயதை பொறுத்து இது மாறுபடுங்க. மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரர்களை. எல்லாரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக பயணிச்சிட்ருக்குறோம். இந்த அருமையான மறக்க இயலாத இந்த பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையிலைங்க இது ஒரு பொன்னான நாட்கள். இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறதில் உங்கள் கூட பயணிச்சுட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இன்பமாகவும் ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த வாழ்ந்த வாழ்க்கையில், பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வாழ்க்கையில், இந்த சேலஞ்சில் உங்களோடு பயணிச்சுட்டு வர்ற வாழ்க்கை தானுங்க உண்மையிலேயே நான் வந்து புண்ணியம் செஞ்ச நாட்களாக நான் உண்மையிலே மனசார் நினைக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் இதை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயனாக்கிக்குவீங்க. இப்போ நீங்கள் நான் போடுற இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குறதோடு சேர்த்து இப்போ இந்த நான் போட்டிருக்கிற இந்த சமயத்தில் இன்னும் 10 வருடம் கழித்து கூட வேறு சில பல சகோதரர்கள் பார்த்துக்கலாம் ஆச்சுங்களா. அந்த மாதிரி பார்த்துட்ருக்கும் சகோதரர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், மன உறுதியோடு வாங்க. நம்முடைய விந்து சக்தியில் நம்முடைய வாரிசுகளே இருக்குது. நம்முடைய விந்து சக்தியில் இருக்கிற ஒரு சொட்டு விந்தணுல பல லட்சம் கோடி மனித உயிரின நம்முடைய விதைகள் ஆச்சுங்களா. ஒரு மொட்டில் இருக்கும் உயிரும் ஒரு கோழியில் இருக்கும் உயிரும் வேறு வேறு அல்ல. நம்ம லட்சக்கணக்கான சகோதரர்களை பின்தள்ளி தான் கருமுட்டையில் இணைந்து மனிதனாக பிறந்திருக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட வலிமை மிக்க ஒரு உயிரையே உருவாக்கக்கூடிய சக்தியை நமக்குள்ளே இறைவன் அபரிமிதமாக கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாமரத்தின் எண்டு ரிசல்ட்டாக மாம்பழங்கள் வருவது போல் அதற்குள் அதன் விதை இருக்கும். அதே மாதிரி நம்முடைய உணவு சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளோட எண்டு ரிசல்ட் என்னங்க? நம்முடைய விந்து சக்தி தான், நம்முடைய உயிராற்றல் தானுங்க. அதை உணர்ந்துட்டால் புரிஞ்சுக்கிட்டவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்களேங்க. அந்த மாதிரி இதை உண்மையாக உணர்ந்தவங்க ஒட்டுமொத்த ஆன்மீகத்தின் ரகசியங்கள் எல்லாமே உணர்ந்த மாதிரி ஆயிரும். கடவுள் நமக்கு வெளியில் இல்லை, நமக்குள்ள தான் எல்லாம் வல்ல இரையாற்றல் இருக்காரு அப்படிங்கிறதும் ஆழமாக புரிஞ்சிடும். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் மிக அருமையான 2 பாடல், அதிலும் பலரும் வந்து தியானம் தவம் மெடிடேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு மிக்க பாடல் இதில். ஏன்னா சமாதினா என்ன பலரும் சொல்லியிருப்பாங்க, ஜீவ சமாதி, அந்த சமாதி, இந்த சமாதி அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு அது என்ன மரணம் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை அனைத்தையும் தவிர்த்து சமாதி என்றால் என்ன, அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத திருமந்திரத்தில் மிக அழகாக சொல்லியிருக்காரு. அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். 2 பாடல், முத்து முத்தான பாடல் இன்னைக்கு பார்த்துட்டுங்க. சகோதரர்கள் பல கேள்வி பதில் கேட்டிருக்கீங்க, அதையும் பார்த்துடலாம். விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிடில் ஆச்சுங்களா. அடுத்தது சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. என்ன அருமை பாருங்க. ஒரு தவம் செய்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க, ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ண முடியல, ஆனால் உண்மையிலேயே சமாதி, சம ஆதி, ஆதி என்னன்னா நம்முடைய ஆதி நிலைக்கு இறை நிலைக்கு சமமாக இருக்கும் நிலை. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கும் நிலை என்ன, அதுதான் சம ஆதி, அதை சமாதின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை எப்போ கிடைக்கும், சும்மா தியானம் பண்ணி பழக்கத்தினால கிடைக்காது, அது எப்படி கிடைக்கும்ன்ட்டு அழகாக சொல்கிறாரு பாருங்க. விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிடில், அதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விந்துவும் நாதமும், ஆண்களுக்கு வந்து விந்து வந்து கீழாகவும் நாதம் வந்து நம்ம சகஸ்ரார தலத்திலும் குறிப்பிருப்பாங்க நம்ம திருமந்திரத்தில். அதே போல் மேரு அப்படிங்கிறது மலை, மேல் நோக்கிய பயணம் ஆச்சுங்களா. 2 இடத்துல ஒடுங்கு விந்தும் நாதமும். எப்படி கேட்டிங்கன்னா இனப்பெருக்க வேலை செய்யும் போது விந்துமும் நாதமும் மூலாதாரத்தில் ஒடுங்குது. அதை அவர் முக்கியமாக சொல்ல மேருவில் ஒடுங்கிலில் பாருங்க, வார்த்தை பிரயோகம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு. விந்துவும் நாதமும் மேருவில் தலையுச்சியில் ஒடுங்கிடில் சந்தியிலான சமாதியில் கூடிடும் ஆச்சுங்களா. சமாதியும் கூடிடும்னு சொல்ல வர்றாங்க. அதாவது ஆழ்ந்து தியானம் தவம் செய்கிறவங்க நம்முடைய விந்து ஜெயம் பயிற்சியின் மூலமாக நம்ம வந்து உயிராற்றலை மேல் நோக்கி எடுத்து நம் சமாதி தலையில் வந்து சூடுறோம். அது சூடும் பொழுது விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிடில் அப்போ வந்து சந்தியிலான சமாதியில் கூடிடும். ஆழ்ந்த தியானம் தவங்கிறது அப்போதான் சித்திக்கும். அப்புறம் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவனுக்கு, கடவுளின் அறிவுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு முடிவு சொல்ல முடியுங்களா? எல்லாம் உள்ள இறையாற்றலுக்கு
துவக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத அந்தமில்லாத அந்த அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. எங்கு தோன்றிடும்? நமக்குள்ளே தோன்றிடும். அதனால தான் சித்தர்கள் வந்து அபரிமிதமான சித்துக்கள் பெற்றாங்க, சக்திகள் பெற்றாங்க. சம ஆதி சிவநிலைக்கு இணையாக நாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலைக்கு இணையாக உயரும் ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது கூட இன்னொரு அருமையான பாடல் பார்த்துடலாங்க. சமாதியினால் கிடைக்கும் சில பலன்களை பற்றி அடுத்த பாடலில் வருது, அதையும் பார்த்துடலாம். சமாதிய மாதியில் தான் சொல்ல கேட்கில் சமாதிய மாதியில் தான் எட்டும் சித்திக்கும் சமாதிய மாதியில் தங்கினோர்க்கு அன்றே சமாதியும் மாதி தலைப்படும் தானே. வாழ்க வளமுடன். இப்போ பாருங்க, சமாதிய மாதியில் தான் சொல்ல கேட்கின், இந்த சமாதியில் தம் ஆதியில் அச்சுங்களா ரெண்டு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. சமாதியில் ஆதியில் தான் சொல்ல கேட்கின், சமாதியில் ஆதியில் இறைநிலையோடு இணைந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்னென்னு என்ன கிடைக்கும் என்ன ஆகும்னு சொல்லணும்னு சொன்னால், சமாதிய மாதியில் தான் எட்டும் சித்திக்கும். எட்டுனா என்ன? எட்டு சித்துக்கள் சொல்லுவாங்க சித்தர்கள், அனிமா மகிமா லகிமா அப்படின்ட்டு. நம்ம வந்து சித்துக்கள் நோக்கி நம்ம ரொம்ப ஆழ்ந்து போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அனைத்து சித்துக்களையும் உள்ளடக்கி எல்லாம் உள்ள சிவனே நம்ம கூட இருக்கையில் இந்த சித்து வேலை சித்துக்களுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த சமாதியில் ஆதியில் இருந்தால்தான் நமக்கு சித்துக்கள் சித்தியாகும். சமாதிய மாதியில் தங்கினோருக்கு அன்றே சமாதிய மாதி தலைப்படும் தானே. ஆச்சுங்களா, சமாதிய மாதி எங்கே கிடைக்கும்? தலைப்படுமாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. தலைப்படும் தானே எல்லாமேங்க திருமந்திரத்தில் நான் சொல்கிறேனுங்க. பெரும்பாலும் நம்பர்ஸை கால்குலேஷன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த எட்டும் சித்திக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கல்வி முறைகள் அப்படிங்கிறது ஒன்று நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலத்து கல்வி முறையை பற்றி நான் எழுதுவேன். அதாவது 30 நாட்கள், மாதத்தில் 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் 7 நாள் 4 தடவை கடந்து போனோம்னா, இந்த மாதிரி 365 நாள் நான் எழுதி வச்சேன்னா, ஒரு 2000 வருடம் கழித்து வரும் சந்ததிகள் அந்த 30 நாள்னா என்னென்னு தெரியாது, 7 நாள்னா என்னென்னு தெரியாது, 365 நாள்னா என்னென்னு தெரியாது, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆகவே அதுபோல் பல பாடல்கள் திருமந்திரத்தில் இருக்குது. ஆனாலுமே அன்றைய கால குருகுல கல்வி முறையில் வரும் சில பாடல்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. ஆனாலும் ஏன்னா அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து திருமந்திரத்தில் திருமூலர் மிக தெளிவாக நேரடியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தரமான பாடல்களை, அதுக்கு முழுமையான புரிதலை எனக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறத மட்டும்தான் நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. நல்லா யோசிக்குங்க. இன்றைய பாடலில் அவர் சொன்னது, நல்ல மெடிடேஷன் பண்ணணும், நல்ல தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும் அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியின் மூலமாக நம்முடைய விந்து ஆற்றலை நம்முடைய நாதத்தில் நம்முடைய சகஸ்ரார தலத்தில் இணைக்கும் போது சமாதியும் கைகூடிடும். ஒன்று ஆச்சுங்களா. அடுத்தது, இந்த சமாதி கைகூடினால் மட்டுமே எட்டு சித்திகளும் வாழ்க்கையில் கிடைக்கும், பல்வேறு பலன்களும் கிடைக்கும். அப்போது இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? விந்து ஜெயம் பயிற்சியின் மூலமாக நம் உயிராற்றலை காப்பாற்றுவது நம்பர் ஒன். அதுக்கு முன்னாடி என்ன அடிப்படை? விந்து ஜெயம் பயிற்சி எப்போ செய்யணும்? 20 நாளாச்சு விந்து சக்தி வீணாக்காமல் காப்பாற்றிட்டு அப்புறமேலும் செய்யணும் ஆச்சுங்களா. அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது என்ன? செலிபஸி ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 100 கணக்கான விஷயங்கள் குப்பையை போல் நம்ம தலையில் நிறைச்சி வச்சு அதை கல்வி முறைன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பயன்? வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எது இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போகுமோ, அதை நம்ம உணர்ந்து அதில் ஆழ்ந்து அதில் சக்ஸஸ் அடைஞ்சால் தானே எல்லாமே நம்ம அடைய முடியும். எட்டு சித்துக்களும் சித்தியாகும்னு திருமூலர் சொல்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பல கேள்வி பதில் இன்றைக்கி இருக்குது, அதுக்கு போயிடலாம். நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு செய்யலான்ட்டுருக்கிறேனுங்க. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதை நான் நாளைக்கே சொல்கிறேன், முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னதோட இன்றைக்கி நிற்கட்டும், நாளைக்கு நான் பேலன்ஸ் சொல்கிறேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் போயிடலாம். சகோதரர்களுக்கு வீடியோவுக்கு கீழே வந்து கேள்வி பதில் பார்த்துடலாங்க. சிவகுமார் சகோதரர், வெற்றிகரமாக 102 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து வாசி யோகம், சஞ்சய் கிருஷ்ணா சகோதரர், வாசி யோகம் பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, இப்போ நான் இதை பல முறை நான் சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். வாசி யோகம் என்பதும் விந்து ஜெயம் என்பதும் வேறு வேறு அல்ல.
அதாவது இப்போ நான் வந்து ஒரு போகர் சித்தரின் பாடல்களை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா விந்து சக்தியை தான் சுவாசி வாசின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் வந்து விந்து சக்தியை விந்து விந்துன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது விந்து விந்துன்னு சொல்கிறத விட சிவம் சிவம்னு சொல்லிட்டு வருவாங்க. சிவனையும் விந்து சக்தியையும் வேறு வேறு இல்லைன்னு ஆழமாக சொல்லுவாங்க. அதே குருதேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த காலகட்டங்கள் வந்து வேறு வேறையாக இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து ஸ்பேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை வச்சு ஒரு புக் எழுதிட்டேன்னு வைங்களேன், இன்னொரு 1000 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ம்ஸுங்கிறது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆச்சுங்களா. கடவுள் தான், ஆனால் அது வந்து பேரே மாறும். அதாவது குருதேவர்களின் காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல வார்த்தைகள் மாறும், ஆனால் பயிற்சிகளும் செயல்பாடுகளும் ஒன்று தான். ஏன்னா இது உடல் மாறலை இல்லை, உடல் அப்படியே தான் இருக்குது. அதனால வாசி வேறு, விந்து ஜெயம் அப்படின்னு சொல்கிறது வேறு இல்லை, காயக்கல்பம் அப்படிங்கிறது வேறு இல்லை ஆச்சுங்களா. வாசியை திருப்பி போட்டிங்கன்னா சிவான்னு வரும் ஆச்சுங்களா. விந்து சக்தியை பற்றி மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை நான் பல முறை நான் விளக்கியிருக்கேன். வாசி யோகம், அது சம்பந்தமான பயிற்சியை செய்வது யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதுதான் விந்து ஜெயம் பயிற்சியாக சொல்கிறோம். வாசி யோகமாகட்டும், விந்து ஜெயமாகட்டும், காயக்கல்ப பயிற்சிகளாகட்டும், பல்வேறு பயிற்சி முறைகள் அனைத்தின் நோக்கமும் நம்முடைய உயிராற்றலை, நம்முடைய விந்து சக்தியை நம் சகஸ்ரார தலத்தின் மேல் எழுப்பி அந்த சக்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்காக அது சொல்கிறது தானுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விந்து ஜெயம் பயிற்சி இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கெல்லாம் இருக்குங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சங்கர் ஸ்ரீ சகோதரர், ரௌத்திரத்தை விட அன்பை அதிகமாக பழக வேண்டும். கண்டிப்பாக சகோதரரே, ஆக்சுவலாக வந்து செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு அபரிமிதமான ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட் ஆகிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ரொம்ப கோபம் வரும், ரொம்ப வந்து எனர்ஜி வந்து எங்கே வெளியில் வெளி செலுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் மன உறுதியோடு செலிபஸை ஃபாலோ பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். டிரான்ஸ்மியூட் ஆகும் வரை, ஃப்ளாட் லைன் ஆகும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த சமயங்களில் வந்து நம்ம எனர்ஜியை அபரிமிதமாக வீணாக்கும் போது எதிரில் இருப்பவர்கள் வந்து அதன் பாதிப்புகளை மிக அதிகமாக உணருவாங்க. அது வந்து நமக்கு நம்ம சாதாரணமாக கோவப்படுவோம், ஆனால் அவங்க 3 மடங்கு 4 மடங்கு அதை சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆகவே சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து வயல்வெளியில் நடந்து போகும்போது பெரிய பாதிப்பு இருக்காது, அதே சமயத்தில் ஒரு யானை நடந்து போகும்போது எல்லாத்தையும் சேதமாக்கிடும். செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்க யானையைப் போல வலிமை மிக்க மனிதர்கள். ஆகவே உங்கள் எண்ணங்களையும் மனதையும் கட்டுப்படுத்த உடனே இணைந்து அதனோடு இணைந்து சில தியான முறைகளையும் கை கொண்டுட்டு போங்க அப்படின்னு தான். இலவசமாகவே நம்ம வந்து 30 நாளுக்கு யோசி பாருங்க, 30 நாளுக்கு எல்லோரும் வந்துங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸுக்கு அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, 30 நாளுக்கான வகுப்புகள், அனைத்து தியான முறைகளும் பயிற்சி முறைகளும் நீங்கள் விரும்பப்படும் நேரத்தில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். எவ்வளோங்க, ஒரு 100 ரூபாய் பதிவு கட்டணம் கட்டி நீங்கள் பாட்டுக்கு ஜாயின் பண்ணி பயிற்சி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறக்கு ஒரு 30 நாள் எளிமையாக கடந்து போகிறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நம்ம அனைவரும் நம்ம சமுதாயம் வலிமையடையணும் ஆச்சுங்களா. எவ்வளவு காலம் நம்ம சித்தர்கள் எழுதி வச்சு இந்த புத்தகங்கள் எழுதி வச்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன, யாராச்சும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னன்னே தெரியாமல் ஆகிப்போச்சு. அப்போ திருமூலரை நம்ம எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருந்தா, அவர் எழுதின 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த பாடல்களை இந்த நிமிஷத்து வரைக்கும் புரிஞ்சு கொள்ள தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறோன்னா நம்ம எப்பேற்பட்ட ஞானத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அதிலிருந்து மாறணும், அதிலிருந்து தெளிவாக வரணும். அதற்காகத்தான், அதை புரிந்து கொள்ளும் சக்தியை உண்டாக்குவதற்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகளை இலவசம் தேங்க்ஸ் சொல்லணும் ஆன்லைன் பயிற்சிகள்ங்கிறதுனால. ஏன்னு கேட்டிங்கன்னா நேரடினா எவ்வளோ செலவு இருக்குது, போக்குவரத்து செலவுலேருந்து அத்தனையுமே வந்து பொருளாதாரம் வணிகம் ஆயிடுச்சு. அதிலிருந்து தவிர்ப்பதற்காக, தப்பிச்சுக்கொள்றதுக்காக நமக்கு இந்த ஆன்லைன் உதவியாக இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். 100 ரூபாய் தானே பதிவு கட்டணம் போட்டிருக்குதுங்க, எங்கே யார் யோசிச்சு பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. அது இதுவும் எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது இல்லைங்களா, கண் இமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும் ஆச்சுங்களா. ஆகவே இருக்கும் சூழ்நிலையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக்கங்க. எப்படி ஆயினும் ஒரு 30 நாள்லேருந்து 48 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவங்களும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுங்களா, நமக்கு வந்து புரட்சி தேவையில்லை, திரட்சி. நம்ம உயிராட்டலை காக்க காக்க நம்ம ஃபேமிலி வலிமையடையும், நம்ம வலிமையடைவோம், நம்ம ஃபேமிலி வலிமையடையும், நம்மை சுற்றி இருக்கும் சமுதாயமே வலிமையடையும் ஆச்சுங்களா. அதன் பயணத்தில் படிப்படியாக அனைவரும் இணைஞ்சு போகலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபன் டிவி, மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, தனிமை சோதிக்கிறது, இரண்டு முறை தோற்றுவிட்டேன், ஒன்பதாவது நாள், ஐந்தாவது நாள், மறுபடியும் முயல்கிறேன், நன்றி, மூன்றாவது நாள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இப்போ இதில் என்ன குறைபாடு இருக்குது தெரியுங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது ஆச்சுங்களா. மன உறுதி, மன உறுதி அப்படிங்கிறது நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன், மன உறுதி தான் நம்மளை காப்பாற்றும். மன உறுதியோட ஒரு வைராக்கியத்தோட ஒரு வைரத்தை எப்படி அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு செயல் பண்ணுறோம், பிறந்ததுலேருந்து வந்தாச்சு, 25 வருஷம், 30 வருஷம், எவ்வளவு நாள் வீணாக்கிட்டோம். ஆனால் ஒரு 48 நாள் அந்த ஒரு நிமிஷம் இன்பத்திலேருந்து நம்ம வெளியில் வர முடியல பார்த்தீங்களா? ஏன்னா மன உறுதி இல்லை, வீக்காக இருக்கிறோம் ஆச்சுங்களா. அது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும், அதுலேருந்து வெளியில் வரணும். அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் நாளைய தினம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் சகோதரர்களை குறை சொல்ல விரும்பலை. நான் சொல்லிகிட்டு இருந்த அத்தனை நாள் நான் சொல்லிகிட்டு இருந்ததில் ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகளை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதற்காகவே தனியாகவே நாளைய தினம் ஒரு அறிவிப்பு, நாளைய தினம் வந்து நம்ம சகோதரர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாக செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு 100% ஊக்கம் கொடுக்கும் விதமான அந்த அறிவிப்பு இருக்குங்க. எல்லோரும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். நாளைய தினம் நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் 3 நாள் 5 நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சகோதரரே. மன உறுதியோடு வாங்க. எத்தனை சகோதரர்கள் 100 நாள் கடந்துட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாருனாலையும் சாதிக்க முடியும். நான் சொல்ல மகாத்மா காந்தி சொன்னது தானுங்க. ஆகவே அந்த விஷயத்தை உங்களாலே முடியும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பில்கேட்ஸ் தான் இருக்கோன்ட்டு இல்லை, எல்லாருமே பில்கேட்ஸ் ஆக முடியும். எப்போது அந்த மன உறுதியும் அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அதே வழியில் போகிறது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்ட்ரென்த்து, மன உறுதியை நம்ம உருவாக்கிக்கணும். நம்மளால் முடியும்னு முதல் நம்ம நம்பணும் ஆச்சுங்களா. உங்களால் முடியும், 48 நாள் முடியும். முதல் நாள் இப்போ நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் வந்திருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸை 48 நாட்களுக்கும் வச்சுருங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர். அதற்கான சில ஒத்துழைப்பு வேலைகள் தான், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது, கொஞ்சம் கோல்டு ஷவர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து சதீஷ்குமார் சகோதரர், என்னை தொடர்பு கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்க. எனக்கு இமெயில் இருக்குதுங்க, celibacy@gmail.com, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். மன்னா, நான் விந்துஜெயம் பயிற்சி மற்றும் எந்த வித பயிற்சியும் செய்யவில்லை, ஆனால் சுய இன்பம் செய்யாமல் மட்டும் இருந்தால் விந்து திணிவுத்தன்மை அடையுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நிச்சயமாக விந்து சக்தி திணிவுத்தன்மை அடையும். ஆனால் ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சிட்றேன், ஏன்னு சொல்லிட்டுங்களா. இப்போ நீங்கள் நார்மலாக எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. எங்கிட்ட வந்து ஒரு அபரிமிதமான ஒரு சோலார் பேனல் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், சோலார் பேனல் இருக்குது, பவர் எடுக்குது. அப்போது அந்த சோலார் பேனல்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்றீங்க, லைட்டெல்லாம் எரியுது, பகல் எரியுது. அப்போது அதே லைட்டை இரவு எரிய வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இரவு எரிய வைக்கணும். ஆனால் சோலார் பேனலில் பகலில் தான் நமக்கு பவர் எடுக்குது. அப்போ இரவில் அது எரியாது, பகலில் வேணால் லைட் எரியும். ஏன்னா சூரியன்லேருந்து சூரியன் எப்போ வருதோ அப்போ தான் அது பவர் எடுக்குது. அப்போது அதுக்கு இடையில் ஒன்று தேவை. என்ன தேவை? யூபிஎஸ் தேவை, கரெக்டுங்களா? சார்ஜர் தேவை, பேட்ரி தேவை. அப்போ என்ன பண்ணும், சோலார்லேருந்து வர்ற பவரை பேட்ரியில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து இரவு நேர வெளிச்சத்தில் காட்டுது, கரெக்டுங்களா? இதே தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சி, தியானம், மெடிடேஷன் எல்லாம் ஏன் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, உணவு சாப்பிட்றீங்க, எல்லா விதத்துலேயும் உங்கள் உயிராற்றலை நீங்கள் உருவாக்கிடுறீங்க, உயிராற்றலை உருவாக்கிடுறீங்க. அப்படி உருவாக்கும் உயிராற்றல் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு வருது செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அரை மணி நேரம் டிவி பார்த்தாலும் 4 மணி நேரம் பார்ப்பீங்க, பெருமையாக சொல்லுவீங்க. நான் செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுனால என்னால் இன்றைக்கி வந்து வெறும் 30 ஸ்கிப்பிங் பண்ண முடியுது, எனக்கு இப்போ 300 வண்ணம் முடியுது அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அங்கே நீங்கள் சேவ் பண்ணலை. சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அப்போ வந்து என்னாகும், நீங்கள் உயிராற்றல் உற்பத்தி ஆகும் போதே அது நீங்கள் உங்களுக்குள் உயிராற்றலை உங்களுக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திகிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நார்மலாக இருப்பதை விட நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யாமல் நார்மலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விந்துசக்தி திணிவு ஓரளவுக்கு திணிவாயிட்டு தான் இருக்கும். ஆனால் விந்துஜெயம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அபரிமிதமாக விந்துசக்தி திணிவடையும், ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எல்லாம் அபரிமிதமாக அதிகமாகும். எப்போ அதிகமாகும், செலவு பண்ணாமல் இருக்கணும், பேட்டரியில் சேவ் பண்ணிங்கன்னா தானே அந்த பவர் இருக்கும். ஆகவே அதே சமயத்தில் உயிர் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அபரிமிதமான எனர்ஜி இருக்கும், அதில் மாற்று கிடையாது. பகலில் வரும் சோலார் பவரை பகலிலேயே பயன்படுத்துவது போல
அல்லது பேட்டரியை நீங்கள் வச்சு ரீசார்ஜ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு நாளைக்கு ஃப்யூச்சருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இரவு பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பேட்டரி மாதிரி தான் இந்த பயிற்சிகள். விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் இல்லை, தியானம் பண்ணுறதும் அதுதான், உங்களுக்குள்ளேயே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதும் அதுதான். வாழ்க வளமுடன் சகோதரரே. அது வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா எனக்கு ஒரு டவுட், ஆண்களுக்கு விந்து சக்தியை காத்தால் பல மாற்றங்கள் வரும்னு சொல்கிறீங்க, தென் பெண்களின் சக்தி எது, அவர்கள் எதை கடைபிடித்தால் அவர்களின் சக்தி பெருகும்? வாழ்க வளமுடன் சகோதரரே. பெண்களை பற்றி நாம் பெருசாக இன்வால்வ் ஆகிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் என்ன உணர்ந்தனோ, எனக்கு குருதேவர்கள் என்ன புரிய வச்சாங்களோ, நான் உணர்ந்தனோ அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், கரெக்டாக சொல்ல முடியும், கரெக்டுங்களா? நான் எனக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை எனக்குள்ளே இல்லை இல்லைங்களா, பெண் தன்மை அப்படிங்கிறது ஓரளவு இருந்தாலுமே அதை அந்த அளவுக்கான பாகங்களோ அதை அனுபவத்தில் உணர்வதற்கான சூழல்களோ எனக்குள்ள இல்லாததுனால நான் அதை இமேஜினேஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்க எழுதி வச்சதை, படம் வரைஞ்சி பாகம் குறித்து வச்சதை நான் ஒப்புச்சர முடியும். ஆனால் அது எவ்வளோ தூரம் சரின்னு என்னாலேயே அதை சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆகவே ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு சரி இருக்காது. எனக்கு புரிந்தவரை, நான் படித்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து 30 நாளைக்கு ஒருக்கா உயிராற்றல் வீணாகுது ஆச்சுங்களா. அவர்களின் கருமுட்டையின் மூலமாக அபரிமிதமாக வந்து சக்தி வெளியேறுது இல்லைங்களா. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேமித்து வச்சாங்கன்னா 30 நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் உயிராற்றலில் வீணாயிருது. அது வந்து இயல்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆணாக இருந்தால் ஒரே நாளில் பல முறை தன்னுடைய உயிராற்றலை வீணாக்கி பயங்கர பலவீனம் பண்ணிக்கலாம். ஆனால் பெண்கள் அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் உயிராற்றலை அவங்களுக்கு வீணாகிறது இல்லை. கம்பேர் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக உடலமைப்பு இருக்குது ஆக்சுவலாக. 30 நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எனர்ஜியை அவங்களால அமைதியாக கீப் அப் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 நாள் கூட எனர்ஜி கீப் அப் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரே நாளில் அத்தனை எனர்ஜி வீணாக்கிறவும் முடியும். பெண்களுக்கு அப்படி ஒரே நாளெல்லாம் வீணாகாது. ஆனால் 30 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் நஞ்சம் சேர்த்திருந்தாங்கனால அது வீணாகும். அதுதான் நான் படித்த வரைக்குங்க. இதில் தவறும் இருக்கல, சரியும் இருக்கல. ஏன்னா அது அனுபவத்தில் நான் உணராதது, எழுத்துக்கள் சித்தர்களின் எழுத்துக்கள் மூலமாக நான் புரிஞ்சு கொண்டது, அவ்வளோதானுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது எஸ் பி சகோதரர், வணக்கம் அண்ணா, இன்று 76வது நாளாக செலிபஸை ஃபாலோ பண்ணுகிறேன். எனது வாழ்க்கையை திருமுப்பு முனை ஆக்கிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சகோதரரே. அடுத்தது எனக்கு கைனகோமேட்டியா பிரச்சனை உள்ளது, கைனகோமேட்டியோ பிரச்சனை இருக்கிறது. இதை சர்ஜரி மூலம் மட்டும்தான் சரி செய்யலாமா, இல்லை வேறு வழி ஏதேனும் உள்ளதா? இதற்கு பதில் தெரிந்தால் கூடுங்கள் அண்ணா. நம் பிரம்மச்சரிய பயணத்தில் பயனளிக்கும் வேறு பயணர்களுக்கு தெரிந்தால் கூட சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள் நண்பர்களையும் கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. கைனகோமேட்டியா அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, எனக்கு நான் அதை ரிசர்ச் பண்ணிய பிறகுதான் போட முடியும். ஆனால் நான் கேள்வி பதில் படிக்கும்போது எதையுமே நான் பார்க்காம டக்குன்னு படித்து அப்போதைக்கப்போது இரையாற்றல் மூலமாக வருவதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியாக தெரியாத காரணத்தினால நான் இப்போதைக்கு அது விளக்கம் கொடுக்கலை. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. நான் அது வந்து எந்த பாகத்தில், ஏன்னா ஆங்கில இந்த வணிக மருத்துவத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, புதுசு புதுசாக பேர் வச்சுருவாங்க. அந்த புதுசு புதுசாக பேர் வைக்கிறதுல நம்ம அந்த ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து ஒரு லிங்க் எடுத்து வேற ஒரு பேர் வச்சு அது புது மருந்துகள் ரெடி ஆயிரும் ஆச்சுங்களா, விற்பனைக்கு. ஆகவே நான் அதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணுவதற்காக எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்க, மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். வாழ்க வளம். மேலும் இது சம்மந்தமாக சகோதரர்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம், சகோதரரை நீங்கள் பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து பிபின் குமார் சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்து வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க சகோதரரே. வாழ்க வளமுடன். ஜாயின் பண்ணுவது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குதுங்க. நான் எவ்வளவு முறை சொன்னாலும் இதை கேட்டே இருக்கீங்க, அதனால் முதல் கமெண்ட்ஸ்லேயே நான் போட்டு வச்சிடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அருண்தரன் சகோதரர் வந்து 8வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். இது அருண் காஸ்பர் சகோதரர், அனோன் காஸ்பர். ப்ரோ, தீரன் சின்ன மிலை ஏஸ் எ சிங்கிள் மேன் ஆஃப் ஃபாட் அண்ட் என்டையர் ஆர்மி அண்டு நிக்கோலை டெஸ்லா இன்வென்டட் மாடர்ன் எலக்ட்ரிக்கல் ஏஜ், they were no fab followers, their history has been hidden so that we don't find truth about celibacy. கண்டிப்பாக சகோதரரை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தீரன் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொங்கு ஏரியாவில் வந்து மிகவும் பிரபலமானவர். அவர் பேர் பாருங்கள், செலிபஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எவ்வளவுதான் மறைச்சாலும் தீரன் சின்னமலையை ஒரு கொங்கு சமுதாயம்னு சொல்லுவாங்க, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் சமுதாயம்னு சொல்லுவாங்க. அப்போது சொல்லும்போது தீரன் சின்னமலைக்கு மேலே ஒருத்தரை வச்சு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை ஆச்சுங்களா. அவர் தான் ஹையஸ்ட்டுங்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காங்க. டெஸ்லா
எடுத்துக்கோங்க, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் மேலே வச்சு அவர் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? செலிபஸி தான் காரணம். மறைக்கவெல்லாம் முடியாது ஆச்சுங்களா. செலிபஸி ஃபாலோ பண்ணுறவங்கள உலகத்தில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு 100 பேர் எடுத்து பாருங்கள், 80-90 பேர் செலிபஸி ஃபாலோ பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இப்போ மீறி மீறி போனால் வந்திருப்பாங்க, அவங்க பேரும் நாளடைவில் மறைந்து விடும் ஆச்சுங்களா. செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பேர் தான் நிலச்சி நிற்கும். சகோதரர்களே, வாழ்க வளமுடன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க டெக்னாலஜி காப்பி அடித்து தான் மற்றவை நடக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது டெஸ்லாவோட இன்வென்ஷன் தான் இன்றைக்கு வரைக்கும் காப்பி அடித்து பல்வேறு விஷயங்கள், இன்னும் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் கண்டுபிடிச்சிருக்கார். இன்னும் 100 வருஷம் போனாலும் அவரோட கண்டுபிடிப்புகள் பயனளிக்கும். அந்தளவுக்கு இருக்கிறதுனால அவருடைய அந்த நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை யாருனாலே மறைச்சிட முடியாது. வாழ்க வளமுடன் சகோதரரே. விக்னேஷ்குமார், நன்றி சகோதரரே, போட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். இது ஜெயவேல் சகோதரர். சகோ, உடலளவில் அடக்கத்தை பழகினாலும் சோசியல் மீடியா, சினிமா போன்ற ஊடகங்களால் அவ்வப்போது மனம் வெளியே போய்விடுகிறது. உடலுக்கும் மனதுக்கும் சமமான அளவு பயிற்சி கொடுக்க முடியவில்லை. உடலை கொஞ்சம் கடுமையான பயிற்சிகளில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தால்தான் மனமும் இன்னமும் கட்டுப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுகிறது. நகரங்களில் வசிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது. வெளியுலக தொடர்பே இல்லாத ஆசிரமம், மடம், குருகுலம் எங்காவது போய் ஒரு 48 நாள் தங்கி உடலையும் மனதையும் சமமான தவத்தில் ஈடுபடுத்தி கொள்ளணும். வளர்ந்தவர்கள் கூட அப்பப்போ ஒரு மண்டலம் தங்கி பயிற்சி எடுத்துக்கொள்ளும்படி ஒரு குருகுலம் மாதிரி சீக்கிரம் தொடங்குங்க சகோ. எதிர்கால தலைமுறையாவது தப்பித்து கொள்ளட்டும். வாழ்க வளமுடன் சகோதரரை. வாழ்க வளமுடன். அப்படி தொடங்குறதுனா தொடங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்களுக்கு கடுமையான பயிற்சிகள் இருக்கும், பிரம்மச்சரிய பயிற்சிகள் இருக்கும். எத்தனை பேர் தயார்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு 10-லிருந்து ஒரு 50 பேர் வரைக்கும் தயார்னு சொல்லுங்கள். எங்கள் தோட்டத்திலேயே அதுக்கான இது போட்டுட்டுறலாம். வாழ்க வளமுடன் சகோதரி. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ணினாலும் அது ஏன் அந்த காலத்தில் வந்து குருகுலத்துக்கு வந்து மாணவர்கள் அங்கே அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அனுப்புனதுக்கு மிக முக்கியமான ரீசனே அந்த சூழ்நிலை. இந்த உலக மக்களுக்கோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மாணவர்கள் என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே புரியாது. அதே சமயத்தில் அந்த ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது வெளியுலக தொடர்புகள் இல்லாத போது பல விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்னு அந்த சூழலை கல்வி முறையிலேயே உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலம் பாருங்கள், நமக்கு ஒரு வனத்துக்குள்ளே போக முடியுங்களா? முடியாது ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் வந்திருக்குது. கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லை, அத்தனை மக்கள் தொகை ஆகிப்போச்சு. வனங்களை எல்லாம் அழித்து அழித்து அழித்து, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் 10% மட்டும் அந்த கடற்கரை ஓரங்களில் மட்டுமே ஒரு வாழும் சூழலாக இருந்து, ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்த சமயத்தில் கூட அங்கே வச்சு யாரும் பாடம் சொல்லித்தரல. காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இன்னமும் அமைதி வேணும்னு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த காலகட்டத்தில் மக்கள் தான் வந்து தெளிவாக இருந்துக்கணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி இடங்களுமே இல்லை. அந்த மாதிரி இடங்கள் உருவானாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வணிக நோக்கத்துக்காக மாறிடுது ஆச்சுங்களா. வணிக நோக்கம் தான் பிரதானமாக இருக்குது. ஆகவே வணிக நோக்கத்துக்காகவே மாறி போய்விட்ட குருகுலங்கள் தான் பெரும்பான்மை. நான் ஏதோ ஒரு கேள்விப்பட்டேனுங்க, சரியாக தவிர தெரில. இதே மாதிரி குருகுல கல்வி முறையை நம்முடைய தமிழகத்தில் வந்து ஜக்கி வாசுதேவ் குரு அப்படின்ட்டு அவர் ஏதோ பண்ணுறாருன்னாங்க. 1-2வது-3வது படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 500,000 அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆச்சுங்களா. வணிகமாக மாறிடுச்சு, குருகுலம்னு சொன்னாலும் வணிகமாக மாறிடுச்சு. நம்மளே வந்து அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்? நான் ஒருத்தனால் அது இயலாது இல்லைங்களா. பலரும் இணைஞ்சு ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி தான் கொண்டுட்டு போகணும். அதுக்கு சம்மந்தமாக யாராச்சும் திட்டமோ ஐடியாவோ இருக்கிற சகோதரர்கள் இருந்தாங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆச்சுங்களா. இந்த பிறவியில் நம்ம வாழ்கிற கொஞ்ச காலத்தில் தான் நம்ம சகோதரர்களுக்கு இன்றளவுக்கு செஞ்சுட்டு போகணும். ஒரே ஒரு விஷயம், உங்கள் கிட்ட இருக்கிற உயிராட்டலை வீணாக்காமல் இருங்க. அதுக்கான முயற்சிகள் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும் ஆச்சுங்களா. அந்த காலத்தில் நம்ம வந்து இன்னும் வலிமையாக நம்ம சமுதாயத்தை எடுத்துகிட்டு போவோம். வாழ்க வளமுடன். இதுக்கு வந்து நீங்கள் மனசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. நம்ம பயிற்சிகளில் இருக்கும் சில இடர்பாடுகளை நோட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக நாளைக்கு நான் ஒரு அறிவிப்பு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நிச்சயமாக நான் சொல்கிறேன். அது வந்து பெரும்பாலும் நமக்கு ஊக்கம் கொடுக்கும் விதத்தில் இருக்கும். அது நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் பலன் அளிக்குங்க. வாழ்க வளமுடன். அது வந்து ஜி, 45 டேஸ் சரியாக நிஜிக்கு நேராக பின்
முடுக்கு நைட்டில் மட்டும் சமையாக குத்துற மாதிரி இருக்குது, டூ டேஸாக இருக்குது, நெஞ்சுக்கு நேராக பின்முதுகு. ஓகே ஓகே சகோதர, தமிழில் டைப் பண்ணிடலாம் இல்லைங்க, ஏன்னா ஒவ்வொருத்தர் டைப்பிங்கும் வித்தியாசமாக இருக்குது. இது வாய்வு பிரச்சனையா இல்லை சக்கர ஆக்டிவிட்டிஸ் ஆகுதா, கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய பெனிஃபிட் பார்த்துட்டேன், கேட்டடில் வாய்ஸ் ரெக்கார்டு அண்ணா பெனிஃபிட்ஸு அனுப்புகிறேன், தேங்க்ஸ் குருஜின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. நீங்கள் சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, உங்களுக்கு வந்து நெஞ்சுக்கு நேராக வந்து பின்முதுகு பக்கத்தில் வந்து நைட்டு மட்டும் வந்து செமையாக குத்துற மாதிரி இருக்குது, ரெண்டு நாளாக அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வாய்வு பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்கிறேனுங்க. அப்புறம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டே நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புகிறேன்னு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. நீங்கள் எவ்வளவு சகோதரர்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களோ, அடுத்த சேலஞ்ச் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். நீங்கள் வந்து எனக்கு 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பினி, 10 பேர் அனுப்புனீங்கன்னா 10 நாள் சேலஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவேனுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், 10 நாள் நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டால் நீங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்புங்க, அதை வச்சு தான் அடுத்த நாள் நான் அடுத்த முறை இந்த 48 நாள் சேலஞ்சு முடிஞ்ச பிறகு எவ்வளவு நாள் நம்ம வந்து செலிபஸை சேலஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அனைவரும் சேர்ந்துதான் இது போயிட்டுருக்குறோம் ஆச்சுங்களா. நம்ம நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லைங்களா. 10 நாளுக்கு மேலே நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கும் சகோதரர்கள் பெனிஃபிட்ஸ் வெளியில் வரணும், பெயர் குறிப்பிட்டு படிக்காட்டி கூட பரவாயில்ல, பெயர் குறிப்பிடாமலும் நம்ம பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம். அதே சமயத்தில் சகோதரர்களிடம் நான் இதை பணிவோடு எதிர்பார்க்குறேன், நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் இன்னும் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க, வாழ்க வளமுடன். அடுத்து கணேசன் சகோதரர் 114வது நாள் வந்துட்ருக்கீங்க, சூப்பர் சகோ வாழ்க வளமுடன். அடுத்து கதிர் சகோதரர் 29வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராஜ்குமார் குமார் சகோதரர், அண்ணா எனக்கு 19 வயது, வயது 19 ஆண்குறி சிரித்து விட்டது அண்ணா, விந்து தூக்கத்தில் வெளியாகிறது, எப்பவும் சோர்வாக இருக்கிறது, இதை செய்து விடலாம் அண்ணா என்று சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரை, இதை நிச்சயமாக சரி செஞ்சிடலாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, இரவில் வந்து இப்போ உடல் சூடும் ஒரு காரணமாக இருக்கும், உணவு முறையும் சில காரணமாக இருக்குங்க. முடிந்தால் 19 வயசில் இருக்கீங்க, மங்க் மோடில் நீங்கள் கலந்துக்கிட்டு 48 நாள் நீங்கள் பயிற்சிகளை செஞ்சுட்டு விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா செலிபஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் சரிங்களா. ஏன்னு கேளுங்க, 19 வயசு தான் இருக்குது உங்களுக்கு, அபரிமிதமான எனர்ஜி இருக்குது, சூப்பராக நீங்கள் பயிற்சி செய்யலாம், அபரிமிதமாக சீக்கிரம் சரியாய் வெளியில் வந்துடலாம். இது எதுவுமே கலந்து கொள்ளாட்டியும் பரவாயில்ல, ஆனால் செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களாக உணர்ந்து உயிராட்டில் வீணாக்காதீங்க. அப்புறம் இரவு நேரத்தில் வந்து தூக்கத்தில் வெளியாகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது பெரும்பாலும் லாக்டோஸ் திரவமாக தான் இருக்குங்க, அதை கண்டு பெருசாக பயப்படாதீங்க, நீங்களாக உணர்வு கொண்டு வெளியேற்றாமல் இருங்கள். ஒருவேளை கன்ஃபார்மாக அது விந்து தான் வெளியேறுது அப்படின்னா நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த பயிற்சி மூலம் மருந்து மாத்திரையினாலெல்லாம் இல்லை, இதெல்லாம் சரியாகிறது இல்லைங்க, அந்த பயிற்சிகள் செய்யும்போது தான் உயிராற்றல் உற்பத்தி ஆகும்போது அதை நீங்கள் உங்கள் உடலுக்காக பயன்படுத்திக்குவீங்க, அதுக்கப்புறம் அங்கே வெளியேறது லாக்டோஸ் திரவமாக மாற ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா, நாளடைவில் அதுவும் சரியாயிருமுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது அருள்தாஸ் சகோதரர் கியூஏ, அண்ணா 80 டேஸ் கோயிங் ஆன், பட் ஆபாச படம் எல்லாம் சாதாரண ட்ரீம்ஸில் அதிகமாக வருது, எதனால் உடம்பு தூக்கத்தின் அளவு கம்மியாகுமா அண்ணா, ட்ரீம் வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ட்ரீம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உறங்குறக்கு முன்னாடி சாப்பாட்டை ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ருங்க, 4 மணி நேரம் முன்னாடி கூட சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் உறங்குறக்கு முன்னாடி அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை ஒரு யோகாவோ உடற்பயிற்சியோ செய்யுங்க. அடுத்தது ஆன்மீக பாடல்கள் ஆச்சுங்களா, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாடல்கள் இறைவனை நோக்கி உருகி உருகி ஆழ்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும், எண்ணங்கள் வந்தால் புறக்கணிக்கணும், அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே படுத்தா தூங்கிடுவீங்க, அப்படி ஒரு தூக்கம் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நான், உங்களுக்கு கனவுகள் இல்லாத தூக்கம் சிறப்பாக அமையுங்க, சில நாட்கள் பண்ணி பாருங்கள். நான்லாம் முதல்ல அப்படித்தானுங்க, பகவத்கீதை போட்டு விட்டுட்டு சாப்பாடு வேலைக்கெல்லாம் முதல் சின்ன வயசில் சொல்கிறேனுங்க, ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஜாபுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவோம், பகவத்கீதை ஓட விட்டுட்டு அமைதியே உட்காந்து பகவத்கீதை கேட்டு இருப்போம். ஏதாச்சும் எண்ணங்கள் வந்துச்சுன்னா பகவத்கீதை கேட்கும்போது, அதாவது அந்த ஸ்லோகன்ஸ் கேட்கும்போது நமக்குள்ளே எண்ணம் வரும், அந்த எண்ணத்தையும் கண்டுக்கிறது இல்லை, எண்ணம் அந்த என்ன வார்த்தை வருதோ வார்த்தைக்கு வார அந்த செகண்ட்லேயே வாழ்கிறது, அப்படியே இருக்கும்போது ஆழ்ந்து உறக்கத்துக்கு போயிடுவீங்க,
ஒரு சிலர் புத்தகம் படித்தா தூக்கம் வரும்பாங்க, உடலுக்கு உடல் மனதுக்கு மனமும் மாறுபடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு டிப்ஸு தான், அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்க வளம். வந்து சகோதரர் ஐயா, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, பிரம்மச்சரியமில் இருக்க ஆசைப்படுறேன், ஒரு வழி சொல்லுங்கள், திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னு. சகோதரர் ஏன் இப்படி சொல்கிறீங்க, திருமண வாழ்க்கை பிடிக்கலேங்கிறீங்க, இது என்னது வம்பா போச்சு. வாழ்க வளமுடன் சகோதரரே. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கூட போர் புரிக்கிறதுக்கு கடைசியில் பிடிக்கல, ஆனால் என்ன சொன்னார் கிருஷ்ணர், நீ சண்டை கட்டித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆண்டவன் நமக்கு விதிச்சாச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு விதிச்சாச்சு, இது வாழ்ந்து தான் ஆகணும்னு ஆயாச்சு இல்லைங்களா. ஸோ இறைவன் கொடுத்த கட்டளையை நம்ம நிறைவேற்ற ஆகணும். நீங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் அருமையாக வாழலாம்ங்க. உங்கள் அதே சமயத்துலேயும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்பம் கொடுத்துட்டும் வாழலாம். அதற்காகவே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சீங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு நல்ல புரிதல் வர ஆரம்பிச்சிருங்க. ஆகவே வந்து நீங்கள் இதற்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வரணும்னு கவலைப்படாதீங்க. இது வந்து நமக்காக விதிக்கப்பட்டது, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த பயணத்தில் நீங்கள் எந்த இடர்பாடும் பண்ணிக்காதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜெகன் ஸ்வீட்டி சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஷோ குரூப் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் என்ன 67வது நாள் சொல்லியிருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கணபதி சகோதரர், அண்ணா நன்றி அண்ணா, இனிமேல் நான் மாஸ்டர்பேஷன் பண்ண மாட்டேன், ஐ லைக் யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷம் சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சிவா சிவா சகோதரர், ஸ்டேஜ் 2 வந்திருக்கீங்க, சூப்பருங்க. 3 மண்டலம் ஃபாலோ பண்ண போகிறீங்க, 144 டேஸ்ன்னு போட்டிருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. கண்டிப்பாக உங்களால் முடியும், எல்லாம் உங்கள் கூட வந்துட்டுருக்குறோம், சூப்பருங்க. அடுத்தது வந்து அருண்குமார் சகோதரர், ஹவு டு ஜாயின் நோஃபேப் செலிபஸி ப்ரோக்ராம், கீழே சகோதரரை டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து ஜெகதீஷ் சகோதரர் வந்து 8வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து சுனில் கேட்டி சகோதரர், தேங்க்யூ போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி சகோதரரை, வாழ்க வளமுடன். ஆகாஷ் ஆகாஷ் சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா 18வது நாள் வந்துட்டுருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். இந்த 18 நாள் கடக்கும் போதே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், செலிபஸை நம்மளாலே ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. எளிமையாக 48 நாள் கடந்துடலாங்க, வாழ்க வளமுடன். அடுத்து சுரேஷ் குட் சகோதரர், தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிருந்து நில்லடான்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த பொன்னான வார்த்தைகளை கூற தமிழ்நாட்டில் பிறந்தால் மட்டும் போதாது, தமிழர்களின் அடிப்படையான விந்து காத்தல் இதை பின்பற்றினால்தான் தமிழன் என்று மார்தட்டி கொள்ளலாம். சூப்பருங்க, கண்டிப்பாக சகோதரர். ஏன்னா யோசி பாருங்க, எங்கள் அப்பா பேச்ச கேட்காதனா பையனா, யோசி பாருங்க, தந்தையார் பேச்சை மதிக்காத பையன் பையனே கிடையாது. அதே போல தான் திருமூலர் மாதிரி நம்முடைய சித்தர்களும் யோகிகளும் சொன்ன வார்த்தைகளை கேட்காத தமிழன் தமிழனே கிடையாது. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தைங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது சகோதரர் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க, பேர் தெரியல ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. சார், நான் வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணேன், ஐ ஃபாலோடு 15 நாள் செலிபஸி, பிஃபோர் தட் ஐ டூ மாஸ்டர்பேஷன் இன் 3 or 4 டேஸ், அப்போது எல்லாம் பேனி 7 டைம்ஸ் துடிக்கும், வென் ஸ்பெர்ம்ஸ் கம் அவுட் ஆஃப்டர் செலிபஸி இட் கோஸ் பியாண்ட் 14 டைம்ஸ், ஐ ஒண்டர் அண்டு ப்ராமிஸ்டு மை செல்ஃப் ஆஃப்டர் திஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனர்ஜி இஸ் மை வெல்த், I only use it for my sweet future baby alone. Bro, என்ன எல்லோருமே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இப்போ செலிபஸி ஃபாலோ பண்ண பிறகு இன்னும் ஸ்கின் ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சூப்பர் சகோதரர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஸ்டிங் பண்ணியிருக்கிறதுலலாம் ஒரு தவறும் இல்லைங்க, இனிமேல் அந்த டெஸ்ட்டுக்கு போயிட வேண்டாம். சகோதரர் என்ன சொல்கிறாருன்னு நான் தமிழில் சொல்லிடுறேங்க. சகோதரர் வந்து 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து சுய இன்பம் பண்ணிகிட்ருக்காரு. சுய இன்பம் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் 3 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு ஒரு முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம் செய்யும்போது 7 முறை ஆணுறுப்பு வந்து துடிப்பு ஏற்பட்டது. ஆனால் செலிபஸி ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ண பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14-15 முறை இந்த ஆண் இனப்பெருக்கு பாகத்தில் துடிப்பு ஏற்படுறதை நான் உணர்ந்தேன். அப்போது செலிபஸி ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஆணுறுப்பு அபரிமிதமாக வலிமையடையும் ஆச்சுங்களா. இந்த துடிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் திருமூலர் சொல்கிறாரு 2 முதல் 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா செலிபஸி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து இனப்பெருக்கு பாகத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்க முடியும், அது வந்து இந்த வாழ்க்கை துணைக்கு முழு இன்பத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் சொன்னது கரெக்டு, உங்கள் குழந்தைக்காக, நம்ம குழந்தைக்காகத்தானுங்க இது, எதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான்னு யோசிக்கணும் நம்ம, எதுக்கு என்ன பர்பஸ், குழந்தைக்காகத்தானே கொடுத்துருக்குறாரு, அப்போ என்ன அதில் ஒரு இன்பம் இன்பம் கேட்குது நமக்கு, அதுதான் அதில் தான் சிக்கிக்கிறோம் ஆச்சுங்களா.
ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிற நம்ம ஏதோ தெரிய பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் அதில் தான் இருக்கிற எல்லா கேடும். நமக்கு ஆண்டவை வச்சிருக்கிற பாவமே அங்கே தான் இருக்குது. நீ நல்லவன், நீ உனக்கு நமக்கு வரமாக மாறுறது மாதிரி தான் சாபமாக மாறுறது அதுதான் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அது வரம் வேணும்னா பொறுமையாக இருக்கணும், சாபம் வேணும்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முடிவற்ற நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அன் ப்ரோ, எனக்கு 26, இப்போ 26. நான் வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் இல்லை, பிகாஸ் நான் ஜிம்முக்கு போவேன். பட் த லாஸ்ட் 2 இயர்ஸாக 3 to 4 days சம்டைம்ஸ் ரேண்டமாக இருந்துச்சு. நான் வந்து கை பிடிச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண மாட்டேன். படுத்துட்டு உரைக்கும் போது ஸ்பேர்ம்ஸ் வரும். நான் என்னோடய ஸ்பேர்ம்ஸ் வெளியே வரும், பேனிஸை டைட்டாக பிடிச்சிக்குவேன், ஸ்பேர்ம்ஸ் வெளியே வராது. இதனால் ப்ராப்ளம் வருமா? வாழ்க வளமுடன் சகோதரன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சுய இன்பம் செய்கிறீங்க அப்படின்னா இனப்பெருக்க வேலையில் அது ஏதோ ஒரு ஏதேனும் ஒரு விதத்தில் ஆச்சுங்களா, கைப்பழக்கம்ட்டு இல்லை, சுய இன்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வெளியேற்றினீங்கனாலும் லாக்டோஸ் திரவம் முதல்ல வரும் ஆச்சுங்களா, அந்த உராய்வுக்காக வரும். அதுக்கடுத்தது விந்து சக்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வைங்க. உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அது வந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியில் வெளியில் போயிடும் ஆச்சுங்களா. அது உற்பத்தி ஆகிறதுக்கு விடக்கூடாது. லாக்டோஸ் திரவம் வரும் பிசு பிசுப்பாக, அந்த டைம்லேயே நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. அப்போது கூட என்ன பிரச்சனையாகும் தெரியுங்களா? உயிராற்றல் அப்போ உடல் முழுவதும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து காம எண்ணத்தின் மூலமாக, கீழ்நோக்கிய எண்ணத்தின் மூலமாக உயிராற்றல் அனைத்தையும் நீங்கள் வந்து இடுப்பு பாகத்துக்கிட்ட கொண்டு வந்துடுவீங்க. அதனால என்ன ஆயிரும்னா அபரிமிதமாக வந்து உங்களுக்கு அப்போதுமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம், உங்ககிட்ட ஏதோ காந்த சக்தி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காந்த சக்தியெல்லாம் இனப்பெருக்கு பாகத்துக்கு போயாச்சு, ரெடி ஆயிடுச்சு. உங்கள் இனிமேல் நமக்கு குழந்தையை பிறக்கிறதுக்கு நம்ம தலைவர் ரெடி பண்ணிட்டாரு, வெளியேறலாம் அப்படின்ட்டு ரெடி ஆயிரும். அப்போ என்ன ஆகும், உடலின் முன்னேற்றத்தில் பாதிப்பு வருது. அதனால தான் அரிஜஸ்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பாதையாக மாதிரி நம்மளை அதுக்குள்ளே இழுத்துட்டுரும். ஆகவே இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மயங்கிடாதீங்க. நீங்கள் அடிக்ஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க, அடிக்ஷன் இல்லை என்றால் நிரந்தரமாக அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன் ப்ரோ. செல்ஃப் டெஸ்ட் பண்ணதால 15 days செலிபஸி கவுண்ட் ப்ரோக்கன், ஆர்எல்ஸ் ஐ கண்டினியூ வித் தட் நம்பர்ஸ்ன்னு இருக்கீங்க. நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணாலும் எந்த டெஸ்ட்டு பண்ணாலும் விந்து சக்தி உயிராற்றல்னு வெளியில் போயிட்டா திரும்பவும் முதல்லிருந்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது நீங்கள் எதுக்காக கவுண்ட் பண்ணுறீங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து உயிராட்டில் காப்பாற்றிட்டு இருக்கிற நாட்களை தான் கவுண்ட் பண்ணுறீங்க. வீணாக்கின பிறகு அதை வந்து முதல்லேருந்தே பண்ணணும். ஆனால் ஒன்று பண்ணிக்கலாம், ஸ்டேஜ் 2 போட்டுக்குங்க. முதல்லேருந்து வரையில ஒரு ஸ்டேஜ் நான் இப்படி பண்ணிட்டேன், ரெண்டாவது ஸ்டேஜ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னு போட்டுக்கலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து, அண்ணா நான் நோஃபேப் 15 ஃபாலோ பண்ணுறேன், இப்போ அடிக்கடி பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, அது ஏன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, இப்போ வந்து குளிர்காலம் போயிட்டுருக்கு, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீராகாரம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. அடிக்கடி உங்களுக்கு வந்து பாத்ரூம் போச்சுன்னா உங்களுடைய ஜீரண உறுப்புகள் மற்றும் அது சம்மந்தமான உறுப்புகள் நல்லா வேலை செய்துன்னு நினச்சிக்கோங்க. நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, மன உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த பாகங்களில் இருக்கும் குறைபாடுகள் இயல்பாக சரியாகும், பயந்துக்க வேண்டாம் சரிங்களா. கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஓகேங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ரவி சகோதரர் 5வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அது வந்து நம்ம சுரேஷ் குட் சகோதரர் திரும்பவும் முதல் நாள் தொடங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சகோதரர், வாழ்க வளமுடன். ஆல்ரவுண்டர் சகோதரர் 66வது நாள் வந்துட்ருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். மன உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, வாழ்க வளமுடன். சகோதரர்களே, 10 நாட்களுக்கு மேல் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க பெயரை குறிப்பிட வேண்டாம், ஜஸ்ட் வந்து அனுபவங்கள் மட்டும், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து எனக்கு தயவு செஞ்சு மெயில் பண்ணுங்கள். நம்முடைய 48 days சேலஞ்ச் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. முடிஞ்ச பிறகு எத்தனை நாள் சேலஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது உங்களுடைய அனுபவ உரைகளை பொறுத்து தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மரியா ரத்னம் சகோதரர் 29வது நாள் வந்துட்ருக்கீங்க, 29 நாள் இருந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் மன்னிக்கவும்னு போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுங்க, ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மன உறுதி இழந்துடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய உயிராற்றல், நம்முடைய வாரிசுகள், இது எவ்வளோ தடவை சொல், இதுக்கும் மீறி ஏன் அப்படின்னா மன உறுதி குறைவாக இருக்கிறது தானுங்க. அதுக்கு முக்கியமாக நாளைக்கு நான் ஒரு அறிவிப்பு நான் சொல்ல போகிறேன், ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கு பகல்லே சொல்லிடலாம் டீட்டெயில்ஸு. சகோதரர்கள் மன உறுதி தான் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான பல விஷயங்களை வந்து நம்ம நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. டிபென் பேன் சகோதரர் 16வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். ரகுபதி சகோதரர் 35வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராஜ்குமார் சகோதரர், அண்ணா எனக்கு 19 வயது,
எனக்கு ஆண்குறி சிரித்து விட்டது. சகோதரர் இப்போ தான் நான் படித்து முடித்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, பின்னாடி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஃபிட்னஸ் ப்ரோ சகோதரர், வாழ்க வளமுடன் சகோதரரே. மீ சொல்லும்போது சூப்பர் மோட்டிவேஷன் சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது பரிம்பளம் பிரகாஷ் சகோதரர் வந்து 15வது நாள் வந்துட்டீங்க, சூப்பருங்க. 15 stage 5 வந்துட்டுருக்கீங்க. நான் வந்து 100 நாளுக்கு மேலே இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்தது நவீன் குமார் 62வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அக்ஷய வர்மா சகோதரர், கொஞ்ச காலம் பிரம்மச்சரியம் கடைபிடித்தேன். அப்போது நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும், சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வேன். உண்மையாக 4-5 முறை உடனே சூரியனின் வெப்பம் குறைந்தது போல் இன்னும் நிறைய அனுபவம் உண்டானது. எனக்கும் இயற்கைக்கும் உள்ள பந்தம் அதிகரித்தது. இதுவும் பிரம்மச்சரியம் கடைபிடித்ததால் நடந்ததா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி நம்ம உடலில் பட்டு நமக்கு வெப்பம் தெரியுது இல்லைங்களா, ஆனால் அதே சூரிய பகவானை நீங்கள் ஆழ்ந்து வணங்கி நமக்கு வெப்பம் குறைச்சிக்க இறைவா அப்படிங்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, உடல் செல்களே மாற்றமடையும் சரிங்களா. அந்த வெப்பத்தை உள்வாங்கி கொள்ளும் திறனோடு, ஏன்னா நீங்கள் அதில் கவனம் செலுத்துறீங்க, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உடல் செல்கள்லாம் அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணி உங்கள் வெப்பத்தை வந்து தனித்து உங்களுக்கு உணர்த்தும். புரிஞ்சுதுங்களா? செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது முழு கட்டுப்பாட்டில் நீங்கள் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் ஒளி பிளம்ப போய் குறைச்சிட்டு வரணும்னு நினைக்கணுங்கிறது இல்லை. நம்ம பார்க்குற மனசு உலகம் தானே, நமக்காக அந்த சேஞ்சஸ் கிடைக்கும், சேஞ்சஸ் தெரியும். ஆகவே அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லலாம், அது நம்ம அளவில் உண்மை அப்படின்னு சொல்லலாம். சூரியனின் ஒட்டுமொத்த உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே சூரியனின் வெப்பம். செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உச்சகட்ட வெயிலில் நடந்து போனால் கூட பாதிக்காது ஆச்சுங்களா, இந்த மாதிரி நார்மல் ஆயிரும். செலிபஸை ஃபாலோ பண்ணாமல் உயிராட்டில் வீணாக்கிட்டு இருக்கிறவங்க மெத்தக்கடையிலேயே ஒழிஞ்சிருக்கணும், வெயிலில் போகணும்னா கொடை தான் பிடிக்கணும். அந்த அளவுக்கு தோல்லிருந்து அனைத்து பாகங்களும் சொன்ன வச்சு கேட்காது, வலிமை குறைஞ்சி போயிடும். அது இயல்பு தானுங்க. நம்ம சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நிரூபித்தே ஆகணும் அப்படின்னா அதை நிரூபிக்கிற முயற்சி பண்ணலாம். எது உண்மையோ அதை நிரூபிக்கணுங்கிறது இல்லை இல்லைங்களா. நெருப்பு சுடும்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், சுடும், அது உண்மைதானே. அதே மாதிரி தான் எதுவும் விந்து சக்தியை அபரிமிதமாக வீணாக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் வெளியில் போக முடியாது, பப்ளிக்கையும் ஃபேஸ் பண்ண முடியாது. எப்படி சூரியனை ஃபேஸ் பண்ணுறது? நீங்கள் சொன்னது கரெக்டு, பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது சூரிய ஒளிகளின் அளவுகளை நம் உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேனேஜ் பண்ணும். வாழ்க வளமுடன் சகோதரரே. டியர் ப்ரோ, ஐ திங்க் செலிபஸி கேன் பி ஈஸிலி ஃபாலோட் சக்ஸஸ்ஃபுல் வென் கேர்ள்ஸ் ஆர் நாட் இன் திஸ் வேர்ல்டு. We see so many things in this world, but sexual desire arrives only after seeing the girl's image. Why so mind behaves and who has feeded this type of false data in mind? Please throw me some light, bro. வாழ்க வளமுடன் சகோதரரே. பெண்கள் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வாரிசு அல்ல மனித இனத்தின் அடுத்தடுத்த கட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. ஆகவே அது வந்து ஒரு கட்டத்தில் உண்மை. அதனால தான் பிரம்மச்சரிய கல்வி முறைன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு குருகுல கல்வி முறை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்ன, திருமூலர் அதுதான் சொல்லியிருக்கார், பார்க்கின்ற பெண்ணை பாராத அகன்று போய் ஓர்க்கின்ற உள்ளம் முருக அழல் மூட்டி ஆச்சுங்களா, இருக்கின்ற யோகி தான் சிவயோகின்ட்டு இருந்துட்டு போகிறாங்க, அவங்களும் வாழ்ந்துட்டு போகிட்டு, ஆனால் நம்மையே நமக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆச்சுங்களா. அதுதான் திருமூலர் சொல்கிறதுங்க. ஸோ நமக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு வருத்தப்பட்டால் தான் அந்த கவலை, நம்ம ஏன் அதை எடுத்துக்கிறோம் பெருசாக, ஃப்ரீயாக விடுங்க. அதுதான் சொல்கிறாரு, பெண்களை வந்து மாயவரும் கூற்றம் என உணர்ந்து அப்படி, அதாவது வந்து நம்ம உயிராற்றலை வீணடிக்கிறதுக்காக வர்ற ஒரு யமன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது காதலாகிய காமம் அழிந்திடும் அப்படின்னு வந்து திருமூலர் சொல்லுவார். புரிஞ்சுக்கணும், நம்ம உயிராற்றலை வீணாக்கிறதுக்கான ஒரு டூல் தானே அவங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதற்கான காலம் வரும், உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இனப்பெருக்க வேலை எல்லாம் நடக்கும், அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, மன உறுதியோடு வாங்க சகோதரரை, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜான் பீட்டர் அல்ஃபோன் சகோதரர், 51வது நாள் வந்துட்டுருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கார்த்திக் இன்டீரியர் ஆர்ட்ஸ் வந்து 9வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து ராஜேஷ் சகோதரர் வந்து மன உறுதியுடன் 41வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். மிஸ்டர் மைண்ட் சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ஸ்ரீ ரத்தீஷ் சகோதரர், 1 weekக்கு மேலே நோ ஃபேப் தாண்ட முடியாத நண்பர்கள் இருக்கீங்களா அப்படின்னு இருக்கிறீங்க. சகோதரர்களே, மன உறுதி முக்கியம், மன உறுதி முக்கியம். இந்த மாதிரி வந்து ஒரு வாரமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஒன்றுமே இருக்காதே,
உயிராற்றலை எல்லாம் வீணாக்கிடுறோமே, அப்புறம் நமக்கு என்ன ஸ்ட்ராங் இருக்கும்? மன உறுதியோடு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து உளுந்தூர் பேட்டை தமிழன் சகோதரர், அண்ணா நான் 22 நாட்களாக கண்ட்ரோலாக இருக்கேன், பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு சந்தேகம், விந்து வராமல் இருக்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா? என் நண்பன் சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் உருவாக்கி இனப்பெருக்க வேலையில் ஈடுபடும் பொழுது உச்சகட்ட இன்பத்தை நோக்கி உடல் செல்லும் போது விந்து உற்பத்தி ஆயிரும். ஆச்சுங்களா, ஒரு சின்ன ஆப்ரேஷன்னால் எதை தடுத்துட முடியாது. இனப்பெருக்க வேலைக்கு உடல் உள்ள அனைத்து பாகங்களும் வேலை செய்யும். ஆச்சுங்களா, அனைத்து பாகங்களும் ஆச்சு, ஐம்புலன்களையும் அப்படியே அதுக்குள்ளே உடல் இருக்கிற அனைத்து உயிரணுக்களும் தான் விந்து சக்தியை கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆனாலும் ஏதேனும் ஒரு விதத்தில் அது போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கழிவில் போயிடும். புரிஞ்சுதுங்களா, அது ஏதாச்சும். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதை விட விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சீங்கனாலே அது உயிராற்றல் நீங்கள் எடுத்துக்குவீங்க, அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லி வச்சுட்டாங்க, அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் இமெயிலுக்கு கீழே வந்த கேள்வி பதில், சாரி வீடியோவுக்கு கீழே இருக்கிற கேள்வி பதில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இமெயிலில் இருக்கிற சில கேள்வி பதிலை பார்த்துடலாம்ங்க. உடன் சார், எனக்கு வந்து வயது 34, இன்னும் திருமணம் ஆகவில்லை, மற்றும் எனக்கு இதயம் பிரச்சனை உள்ளது, எனக்கு தங்கள் பயிற்சி முறைகளை பற்றி தெரியாது, நான் உங்கள் எந்த பயிற்சி வகுப்பில் சேரலாம் என்று இருக்கிறேன், எனக்கு உகந்தது எது என கூறவும். கிளாசிக் செலிபஸி, மாடர்ன் செலிபஸி அண்ட் யோகி செலிபஸி, இதில் நான் எந்த பயிற்சி முறை எடுக்கலாம் என்று கூறவும். கிளாசிக் செலிபஸி பேட்ச் எப்போது ஆரம்பமாகும், மற்றும் நான் இது நாள் வரை எந்த தியானமும் மூச்சு பயிற்சியோ செய்ததில்லை, பயிற்சியில் சேர்வதற்கான வழிமுறைகள் இருந்தால் அனுப்பவும். பதிலை எதிர்நோக்கி வாழ்க வளமுடன் சகோதரர். ஆக்சுவலாக 34 வயசு, திருமணம் ஆகலை, நீங்கள் தாராளமாக மங்க் மோட் எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். அது பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தைரியமாக இந்த பயிற்சிகள் எடுத்து செஞ்சிட்ருக்கலாம். செய்யும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அனைத்து பாகங்களும் அனைத்து உடல் உறுப்புகளும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கும். ஏன் மங்க் மோட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் 35 வயசு ஆகுது, திருமணம் ஆகவில்லை, அபரிமிதமான உயிராற்றல் வீணாக்கி இருக்கலாம். ஆகவே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் 35 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருக்குது. ஆகவே நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிற அனைத்து உயிராற்றலையும் அப்படியே நமக்குள்ளாக நம்ம ஏற்றுக்கொண்டு எடுத்துகிட்டு போகணுங்க. நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயிற்சி முறை எடுக்கலான்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து கிளாசிக் செலிபஸி பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறீங்க. சகோதரர்களே, நம்முடைய அனைத்து பயிற்சி முறைகளும் ஆன்லைனில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி முறைகளின் பலன்கள், பயிற்சி முறைகளை எப்படி செய்வது, அந்த பயிற்சி முறைகளை நானே இருந்து அதை செஞ்சு காட்டி, இது போன்ற ஒரு ஒரு பயிற்சி முறைகளையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ்டாக ரெடி பண்ணி நம்ம ஆன்லைனில் போட்டிருக்கோங்க. அப்புறம் அந்த ஆன்லைனில் போட்டதை நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எப்போது வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் உங்கள் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் பார்த்துக்கலாம், பயிற்சி பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் எந்த சந்தேகம் வந்தாலும் என்னை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறது, ஆன்லைனில் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறோம், இதில் என்ன சந்தேகம்னாலும் celibacy@gmail.com என்னை தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் பயிற்சியிலும் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. வாழ்க வளமுடன் அண்ணா, பெயர் சொல்ல வேண்டாம், பெயர் சொல்லலைங்க. வாழ்க வளமுடன் அண்ணா, எனக்கு வயது 25, 70 நாளாக நோஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு 3 வருடமாக உடல்நலக் குறைவினால் நிறைய மருத்துவர்களை பார்த்தேன், சரியாகவில்லை, நோஃபேப் ஃபாலோ பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு மருத்துவரை தான் நான் பார்த்தேன், உடல் உடனே சரியாகிவிட்டது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், இன்னும் இது போன்று நிறைய மாற்றங்கள் நடந்துள்ளது, என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது அவ்வளவு கேவலமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கிறது. ரொம்ப நன்றி அண்ணா, அனைத்து புகழும் உங்களை சேரும், நான் உங்களை விரைவில் பயிற்சியில் சேருவேன்னு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க, 70 நாள் நீங்கள் கடந்ததுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, நான் அதிகமாக 25% டிராவல் செய்பவன், நான் இந்த பயிற்சியில் சேர முடியுமா, முழு பயன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டேட் டு ஸ்டேட் பஸ் ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரரை, நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் உயிராற்றலை வீணாக்காமல் உங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளுவதற்காக, ரீசார்ஜ் செய்வதற்காகத்தான் பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பயிற்சிகளை தவிர அனைத்து பயிற்சி முறைகளும் எல்லா நேரமும் செய்யலாம். ஆச்சுங்களா, அதுக்கு தான் இருக்குது பயிற்சிகள். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன, செலிபஸை ஃபாலோ பண்ணுறோம். செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுனால எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம், நம்மக்கிட்ட உயிராற்றலாக உற்பத்தியாகும் நம்முடைய விதைகளை, நம்முடைய உயிராற்றலை நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும், எல்லா சூழ்நிலைகளையும் நமக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்காக நம்ம பயிற்சி முறைகளை வடிவமைச்சதே அதுதான்.
ஆகவே நீங்கள் எந்த ட்ராவல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த பயிற்சி முறைகள் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேணுங்கிறப்போ மொபைல் ஆன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பயிற்சிகளை பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக எந்த நேரத்துலையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஆனால் நான் நார்த் சைடில் இருக்கேன், நீங்கள் பனிகாலம் தொடங்க போகிறது, நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால் ப்ராப்ளம் வருமானான்னு கேட்டிருக்கீங்க. நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது தடைபடும், சரிங்களா? நோ ஃபேப் ஃபாலோ பண்ணலைன்னா, விந்து சக்தியை வீணாக்காமல் இருந்தீங்கன்னா, பனிகாலம் வந்துச்சுன்னா உங்கள் உடல் நல்ல இம்யூனிட்டியோடு அதை எதிர்த்து போராட இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆவீங்க. ஆகவே செலிபஸி ஃபாலோ பண்ணுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. வாழ்க வளமுடன் சகோதரர். சகோதரரே வணக்கம். நான் அஸ்வகந்தா போன்ற பொடிகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இப்போது செலிபஸை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போது அந்த பொடிகளை எடுத்துக்கொள்ளலாமா நிறுத்தி விடலாமா பதில் கூறுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக அது ஒரு கீரையாட்டு நினச்சிக்கோங்க. சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது இல்லையில, அது நீங்கள் என்கிட்ட கேட்குறது இல்லையில. அந்த மாதிரி அஸ்வகந்தாங்கிறது அது ஒரு கீரை, அது ஒரு மூலிகை ஆச்சுங்களா. அது நீங்கள் சாப்பிடுங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக அட்ஜஸ்ட் கீது வருதுன்னா மட்டும் அதை விட்டுருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க, ஆனால் நான் 42 நாள் வரைக்கும் வந்துட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், அப்புறம் எட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படி இதை தடுக்கிறது? திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஹவு டு ஸ்டாப் எட்ஜிங் அண்ணா? மற்றவங்க நோஃபேப் பண்ணுறதை பார்த்து பொறாமையாகவும் வருது, எப்படி இதை ஸ்டாப் செய்ய முடியும்? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. உங்கள் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்கீங்க, நன்றி. சகோதரர் 42 நாள் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். உயிராற்றல் நீங்கள் வீணாக்கணும்னு நீங்கள் எவ்வளோ வீக்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அறியாமலேயே ஒரு நீங்கள் எதையோ இழந்த ஃபீலிங் நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அது வந்து சைக்கலாஜிக்கலாக உடல் அளவில் மன அளவில் எல்லா 72,000 நாடிகளிலும் தன்னுடைய வலிமையை இழந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துது. ஆகவே இது நீங்கள் மன உறுதியை நீங்கள் வளர்த்தி கொள்ளணும். வேறு என்ன சொல்கிறது, ஹவு டு ஸ்டாப் எட்ஜிங் அண்ணா அப்படின்னீங்கன்னா அது கண்ண மூடி ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன காரணம், எந்த காரணத்தினால எட்ஜிங் வரைக்கும் நான் போயிடுறேன், என்ன காரணத்துக்காக லாக்டோஸ் திரவம் சுரக்கும் சூழல் வரைக்கும் நான் போயிடுறேன் அப்படின்னு யோசிங்க. அதற்கான தடைகளை காரணங்களை தவிர்த்துருங்க. நம்முடைய உடலின் அடிப்படையே வந்து இனப்பெருக்கத்திற்காக உயிராற்றலை உற்பத்தி செஞ்சு அந்த வழியில் போடுறது தான். ஆனால் அதிலே போயிட்டு இருந்தால் நமக்கு கடைசியில் வந்து ஒரு ஒரு மரணத்தை நோக்கி போகிற வாழ்க்கை தான். அதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் நம்ம போராடிட்டுருக்குறோம். இந்த வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னா எல்லோரும் போயிட்டுருக்கிற அந்த மரண வழிபாதைக்கே நம்ம போகணுமா? யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திங்க. நம்ம இவ்வளோ இதுக்கான பதில்களை தான் இவ்வளோ நாள் வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்ருக்குறோம். மன உறுதியோடு வாங்க சகோதரர், நிச்சயமாக உங்களால் முடியும். வாழ்க வளமுடன். மற்றவங்க நோஃபேப் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அது ஊக்கமாக இருக்கும் ஆச்சுங்களா? ஏன்னா அது மற்றவங்க நோஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம டேஸ் கண்டிப்பாக கீழே போடுங்கன்னு நான் வேண்டி கேட்டுட்ருக்கிற காரணமே ஒரு சில சகோதரர்கள் ஃபாலோ பண்ணுவதை பார்த்து மற்றவர்களும் ஊக்கம் அடைவாங்க. அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மற்ற சகோதரர்களுக்கு ஊக்கத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. மன உறுதியோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் 90 நாள் 108 நாள் கடந்து பல சாதனைகள் உங்கள் வாழ்க்கையில் புரிவீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் போட்டிருக்கீங்க, அண்ணா நான் செலிபஸி ஸ்டேஜ் 5ல 5வது நாள் வந்துட்டுருக்கீங்க, ஓகே மேரேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். பட் கம்பேர் டு மைண்ட் தாட்ஸ் வந்து தனிமை என்னை வந்து ரொம்ப கொள்ளுது, வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா கூட கூச்சமாக இருக்குது, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மன உறுதி அப்படிங்கிறது வந்து செலிபஸி நீங்கள் உயிராற்றலை அபரிமிதமாக வீணாக்கிட்டு இருக்கிறதுனால வந்த வினைங்க. அது நீங்கள் செலிபஸி ஒரு 48 நாள் கடந்தீங்கனாலே இந்த சோசியல் ஆன்சைட்டி, இந்த தயக்கம், அந்த பயம் பதட்டம் இதெல்லாமே போயிடும். அதுக்கு நீங்கள் வந்து மன உறுதியோடு செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஒரே தீர்வு. குயிக் ரெமெடிஸ் நிறைய சொல்லாங்க, ஆனால் நிரந்தரமான தீர்வுங்கிறது இது தான், அதை புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் கம் அவுட் ஆயிடுவீங்க. இது வந்து ஒரு பழக்கம் ஒரு காரணமாக இருக்கும். இந்த பழக்கங்களிலிருந்து அதாவது ஒரு தயங்கி தயங்கி இருக்கிறதே ஒரு பழக்கமாக மாறியும் இருக்கலாம், அதுவும் சரியாகும். அது சரியாகிறதுக்கு தான் நான் நாளைய தினம் முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிடலான்ட்டு இருக்கிறேன். மறக்காமல் நாளைய தினம் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா மார்னிங் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நாளாக ஏரில் ஒரு மாதிரி பெயினாக வருது. ஒருவேளை மார்னிங் குளிக்கிறதுனால வருதா பெயின் வருதா? வாட்டர் கொஞ்சம் சில்லிங்காக இருக்குது, கொஞ்ச நாளாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னா. இங்கிலீஷ் மெடிசன் போக மனசு வரலை, ப்ளீஸ் ஏதாச்சும் ரீமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பச்சை தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்க, புதிதாக குளிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி புதுசாக நம்ம எதுவுமே தொடங்கும்போது அது உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்குது.
நீங்கள் ஒரு விஷயம் செய்யலாம் சகோதரரை, பச்சை தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்கள, வந்த உடனே கருப்பட்டி இருக்குன்னு வைங்களேன், கருப்பட்டி தண்ணியில் போட்டு ஒரு சின்ன கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி தண்ணி குடிங்க. அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிக்கிறதுக்கு தியானம் செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குடிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போக போக இது சரியாக போயிருங்க. அப்புறம் இதுக்கு நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் இருக்கும் அது தானாக சரியாயிரும். அது நமக்கு ஒரு பழக்கத்துக்கு வர்ற வரைக்கும் தானுங்க ஆரம்ப கட்டத்தில். ஆகவே அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா முதல்ல மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போய் குளிச்சு பாருங்கள். உங்கள் உடலுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஒரு வழிமுறையை உங்களுக்காக நீங்கள் வடிவமைச்சு தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை, அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, நான் தங்களது பயிற்சிகளில் உள்ளேன், தியானம் செய்யும்போது முதுகுத்தண்டை நேராக வைத்தால் வைத்து அறம் அமர்ந்தால் சிரமமாக உள்ளது, சிறிது நேரத்தில் இயல்பு நிலையை அடைகிறது, இயல்பு நிலையில் அமர்தல் வசதியாக உள்ளது, அமரும்போது கால்கள் நடுக்கத்தை உணர்கிறது, சொல்யூஷன் சொல்லுங்கள் சகோதரரே. ஏதேனும் ஒன்றில் சாய்ந்தபடி அமரலாமா? சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கும் விந்து சக்திக்கும் உள்ள தொடர்பு, நம்மால் அதை அக்சஸ் பண்ண முடியுமா? அன்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்துடலாம். அதாவது முதுகுத்தண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக அமரும்போது தியானம் பண்ணையில் ஆரம்ப கட்டத்தில் இயல்பாக சாதாரண நிலைக்கு வந்துடும், பரவாயில்லை. ஆச்சுங்களா, பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான். ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் தியானத்தில் முழுமையாக செலுத்துங்க. ஏதாச்சும் ஒன்றில் வந்து சாய்ந்தபடி அமர்ந்து கூட நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து ஒரு பெர்மனண்ட் கிடையாது, ஒரு ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு சப்போர்ட்டிவ். ஆச்சுங்களா, காலம் செல்ல செல்ல நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்கள் எனர்ஜி அதிகமாக, செலிபஸி அதிகமாக, ஃபாலோ அப் அதிகமாக, விந்து ஜெயம் பயிற்சிகளை நீங்கள் செய்ய 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 நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்குவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கும் விந்து சக்திக்கும் என்ன தொடர்பு, நம்மால் அதை அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிராற்றலை நீங்கள் அபரிமிதமாக சேமிக்க 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 இந்த மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக வலிமையடைய ஆரம்பிக்குங்க. நம்ம ஸ்ட்ராங் ஆக 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 தியானம் செய்யும் பொழுது ஆழ்நிலைக்கு நம்ம போகிறோம். எங்கே போகிறோம்? நம்ம சிவநிலையில் போகிறோம். ஆச்சுங்களா, நமக்குள்ளே உயிரணு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக நான் வந்து சிவ எல்லாம் உள்ள இறைவனே சிவனே தான் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களாக படிப்படியாக ஒவ்வொன்றா மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கும் போது அந்த உயிராற்றலின் மையத்தில் இருப்பது சிவநிலை. அந்த ஆழ்ந்த அந்த சிவநிலையில் சென்று சம ஆதி நிலைக்கு நம்ம செல்லும்போது அப்போ என்னாகும், அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியங்களுமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்காகத்தான் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறது, அதுக்காகத்தான் தியானம் செய்கிறது, அதுதான் திருமூலர் சொல்லியிருக்காரு. இன்றைய பாடலில் கூட அது சம்மந்தமாக தான் வந்திருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. உங்களுக்கு போதுமான அளவு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கிறதுனால நாம் மேலும் ஏதேனும் சந்தேகம்னு நீங்கள் கேளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ 48th day மிட் நைட்டில் வெட்ரீம்ஸ் வந்துருச்சு அண்டு இஜெக்டட் ஆயிடுச்சு, கேன் ஐ கண்டினியூ ஆர் ஷுட் ஐ பிகினிங் ஃப்ரம் ஸ்டார்டிங்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. 48 நாள் வெற்றிகரமாக கடந்ததுக்கு ஒரு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சகோதரரை. அப்புறமேலு இரவில் வந்து வெட்ரீம்ஸ் வந்துச்சு, விந்து சக்தி வீணாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து 2 போட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க சகோதரரை, 48 நாள் கடந்துட்டீங்கள, உயிராற்றல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பெரும்பா அதாவது பேங்க்கில் 100,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10,000 ரூபா செலவாயிருச்சு, அதுக்காக பூரா மீதி பணம் இருக்கு இல்லையா, அதை வீணாக்கிறாதீங்க. ஆனாலும் நீங்கள் வீணாக்குன காரணத்தினால 2 போட்டு ஆரம்பிச்சுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து மன உறுதியோடு வாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு முறை வீணாக்கிட்டு கண்டினியூவாக வீணாக்கிறதுக்கு ஆரம்பித்து ட்ரைன் பண்ணி பேங்க் பேலன்ஸ் 0 பண்ணுற வரைக்கும் வீணாக்கிட்டு தான் விடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சிக்கிக்காதீங்க, கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் ஸ்டேஜ் அதிகமானாலுமே வந்து செலிபஸி ஃபாலோ பண்ணுற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆகவே 1 கூட நீங்கள் வரலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நேரம் காலம் கருதி பெரும்பாலான கேள்விகளுக்கு விடையளிச்சாச்சுங்க. ஏதேனும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் கேளுங்க செலிபஸி@gmail.com அல்லது வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க சகோதரர். வாழ்க வளமுடன்.